நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த வெளிப்பாட்டுக்கு எதிராக தான் பிசாசு வருகிறான். அது உங்களுக்கு தெரியுமா? பிசாசு உங்ககிட்ட இருந்து திருடணும்னு நினைக்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கும் என்றால் இந்த வெளிப்பாடு தான். அவரை உங்களுக்காக கொடுப்பார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? வாழ்க்கையில் அந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, கடவுள் இதை தரணும் அதை தரணும். முதல்ல குமாரனை தந்தாருன்னு நினை. சொந்த குமாரனே எனக்கு கொடுப்பாருன்னா நல்ல எதிர்காலத்தை நிச்சயமாக கொடுப்பார், வேலை வாய்ப்புகளை கொடுப்பார், வசதிகளை கொடுப்பார், எல்லா நன்மைகளை நிச்சயமாக எனக்கு கொடுப்பார். தேவன் எனக்கு எதங்க செய்ய முடியாது? அவர் குமாரனை, அவருடைய நேச குமாரனை கொடுத்தாராம். வழக்கமாக சிலர் கொடுப்பாங்க, ஆவாதது தேவையில்லாதெல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கேன், நீங்க கொண்டு போறீங்களா? இல்ல, இதுக்கு மேல இதை சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணவே முடியாது, வேணா நீங்க எடுத்துக்கோங்க. இப்படிதான் கொடுப்பாங்க மனுஷங்க, கொடுக்கறது பூரா இப்படிதான் இருக்கும். ஆவாது, தேவையில்லாதது, உதவாது, கெட்டு நாத்தமாயிட்டுனாதான் பக்கத்து வீட்டு கொண்டு கொடுக்கறது, வேணுமா அப்படின்ட்டு. தேவன் அப்படி கொடுக்கல. தேவன் கொடுத்தது யார் தெரியுமா? எல்லாத்த விட அவருக்கு ஒண்ணுதான் முக்கியம், அது அவருடைய குமாரன். அதை உங்களுக்கு கொடுத்தாருன்னா ஒருபடி இப்படி சொல்லலாம், இயேசுவை நேசிச்சதை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா உங்களை நேசிச்சாரோ என்னமோ தெரியல, அவரையே தூக்கி கொடுத்துட்டார். உங்களுக்காக அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றை அவர் கொடுக்குறாருன்னா அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட் சதவீதம் உங்களை கொஞ்சம் கூடுதலாக நோசித்தாரோ அப்படின்னு யோசிக்க தோணுது. விளங்கல எனக்கு அன்பின் ஆழம், நீளம், அகலம் என்னன்னு பவுல் சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி தான் நானும் இதை யோசிக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி கொடுக்க முடியுது இயேசுவை? ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர் இயேசு அளவுக்கு அல்லது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா உங்க மேலே அன்பு வச்சதுனால தான் அவரை அவர் உங்களுக்காக கொடுத்தார். இப்போ நாம் இதை குறித்த வெளிப்பாட்டை பெறணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது. பாருங்க, நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த வெளிப்பாட்டுக்கு எதிராக தான் பிசாசு வருகிறான். அது உங்களுக்கு தெரியுமா? பிசாசு உங்ககிட்ட இருந்து திருடணும்னு நினைக்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கும் என்றால் இந்த வெளிப்பாடு தான். அதனால தான் இயேசு கிட்ட வரும்போது அடுத்த அந்த அதிகாரத்தின் நாலாம் அதிகாரத்தில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். மூணாவது வசனம் பாருங்களேன். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறான் பாருங்க, தேவனுடைய குமாரனே ஆனால். ஆனால் அவர் என்ன வார்த்தை சொன்னார்? பிதா என்ன சொல்லியிருந்தார்? ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். அவன் எதை எடிட் பண்றான் பாருங்க, நேசங்கிறத தூக்கிட்டான், குமாரனை ஆனால் அப்படிங்கிறான். இப்போ இங்க கூட கொஞ்சம் பேர் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னா எல்லாரும் ஆமா அப்படின்றோம். ஆனா யாரெல்லாம் தேவனுக்கு நேசமுள்ள பிள்ளைகள் அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்றோம். அந்த நேசம் இருக்கு பாருங்க, அதனாலதான் வல்லம இருக்கு. அதனாலதான் குமாரனை ஆனால் அப்படிங்கிறான். என்ன வார்த்தை எடுத்துட்டான்? நேசங்கிற வார்த்தை எடுத்துட்டான். பிதா சொல்றாரு, நீர் என் நேச குமாரன். ஆனா அவன் அந்த வார்த்தையை விட்டுட்டு தான் பேசுறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படிங்கிறான். அப்ப டவுட் பூரா எதை நோக்கி தான் இருக்குது? அவர் உன்னை நேசிக்கிறாரா? அவர் மேல அன்பா இருக்கிறாரா? இதை குறித்து தான் சந்தேகத்தை அவன் கிளப்பி விடுறான். He questioning always the goodness of God. Satan questioning is always the goodness of God. தேவனுடைய நன்மை குறித்த ஒரு கேள்வியை தான் நம்ம மனதில் அவன் எப்போதும் கொண்டு வருகிறான். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி சொன்னான் பாருங்க, ஏதேன் இல்லை. ஹி க்வெஸ்டினிங் த குட்னஸ் ஆஃப் காட். அவர் அந்த அளவுக்கு நல்லவர் இல்லைப்பா, அந்த அளவுக்கு அவர் கரெக்ட் கிடையாது. இதுதான் மனசுல கொண்டு வரான். ஆனா நம்ம மனசை கழுவணும், இயேசுவினுடைய ரத்தத்தினாலும் அவருடைய கிரியையினாலும் நம் மனசை கழுவணும். இல்ல, அவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா என் மேல வச்ச அன்பினால தன் சொந்த மகனையே கொடுக்கிற அளவிற்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
நேசகுமாரன் என்கிற இந்த வெளிப்பாடு பிசாசுக்கே பிடிக்காது. அவன் அதை எதிர்க்கிறான், வேணும்னே அந்த வார்த்தையை விட்டுட்டு சொல்றான், குமாரனே. ஆனால் அவருக்கு தெரியும் நான் யாரு, நேச குமாரன். இது இயேசுவுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். நான் சொல்றேன் இல்லை, இது இன்றைக்கு நமக்கு பொருந்தும் என்பதுதான் காரியமாக இருக்கிறது.